கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் சம்மரி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தில் எழுந்தவர் நான் தகுதி ஏற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த கொரோனா காலகட்டத்திலே நேரிடையாக நமது ஆலயங்களில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க முடியாவிட்டாலும் மாதா டிவியின் வழியாக நாம் இந்த திருப்பலியை கண்டு ஆசீர்வாதம் பெற்றிருக்கும் வேளையிலே ஒவ்வொருவருக்கும் திவ்ய நற்கனை உட்கொள்ள வேண்டும் என்னும் ஆசை இருக்கின்றது. ஆனால் குழுவாக கூட்டமாக நாம் ஒன்று சேர முடியாத காரணத்தினால் நமது ஆசை நற்கருணையின் வழியாக அந்த ஜபத்தின் வழியாக நற்கருணாதர் நம்மிலே, நம் இதயத்திலே, உள்ளத்திலே குடியிருக்கின்றார் என்ற உணர்வில் இந்த ஜபத்தை நாம் ஜபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நீர் எம் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன், ஆனால் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் நாங்களும் இப்போது இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம், உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும், நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும், எங்கள் தகுதியின்மையை பாராமல், எங்கள் தகுதியின்மையை பாராமல், நீர் எங்கள் உள்ளங்களில், நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும், எழுந்து வாரும். உம் அன்பிலும், உம் அன்பிலும், அருளிலும், அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க, நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும், எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உம் பிள்ளைகளாக, உயிருள்ள, உயிருள்ள, உண்மை சாட்சிகளாக, உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும், எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள படி வாழ்ந்திட, தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும், எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்கள்
உள்ளவர்களாய் வாழவும் தீமையில் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழவும் எங்களை வழிநடத்த வாரும் எங்களை வழிநடத்த வாரும் எல்லா நலன்களாலும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும் எங்களை நிரப்ப வாரும் ஆமென் ஆமென் திருத்தந்தை அவர்கள் நமக்காக நம்முடைய சுகத்திற்காக இறைவனை பார்த்து இறைஞ்ச வேண்டும் என்று ஒரு உருக்கமான ஜெபத்தை தந்துள்ளார். அந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் போது இறைவனுடைய அருள் ஆசீர் கிடைத்து அனைவரும் நற்சுகத்தோடு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் அவர் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று ஏசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலியாவின் கானாவில் நடந்தது போல் இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்டவும் திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையே அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.